நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். பாஜக பக்கம் சாய்கின்றாரா நடிகர் விஜய்? அண்ணாமலைக்கு நெருக்கடியா? திரைப்படத்துறை வட்டாரத்திலையும் அப்படிதான் பேசிக்கிறாங்களாம். ரெண்டாவது, இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி ரெண்டு நாளாக வைரல் ஆகிக்கிட்டே இருக்குது. நானும் அதை படித்து பார்த்தேன், ஒன்றுக்கு ரெண்டு முறை படித்து பார்த்தேன். இது உண்மையா அல்லது பரபரப்புக்காக திரைத்துறையில் எழுதுவாங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்களா என்று படித்து பார்த்தேன். படித்து பார்க்கின்ற போது ரெண்டு லாஜிக்கான விஷயங்கள் பிடிபட்டது. சரி, இதை பற்றி நமக்கு தெரிந்த திரைப்படத்துறையில் இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். இல்லைங்க, சமீப காலமாக நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கின்றாரு. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு இடைவேளையின் போது அல்லது நண்பர்களுடன் சேர்ந்திருக்கின்ற பொழுது தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது, அதேமாதிரி டெல்லி அரசியல் எப்படி இருக்குது அப்படின்லாம் கருத்து தெரிவிப்பார், கருத்தை பரிமாறிக்கொள்வார். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அரசியல் புரிசலாக தெரியும். ஆனால் சமீப காலமாக அமைதியாக இருக்கின்றாரு. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்ததுனால அமைதியாக இருக்கின்றாரா என்று தெரியல. ரெண்டாவது, பாஜக பற்றி பேசினா ரெய்டு விட்டுடுறாங்க. பீஸ்ட் படம் வேற வேகமாக வளர்ந்து கொண்டு வருது, அதை ரிலீஸ் பண்ணணும், அந்த படத்துக்கு ஏதாவது சிக்கல் வந்துவிடக்கூடாது, கொரோனாவுக்கு பிந்தி ஒரு படம் வெளியாகிறது, அதுவும் இல்லாமல் விரைவில் அரசியல் களத்தில் குதிக்க போகிறார். இந்த பீஸ்ட் படம் தான் வந்து அவருக்கு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத எந்த சர்ச்சையிலும் சிக்கக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த அமைதியாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை வைத்து தான் பாஜக பக்கம் சாய்கின்றாரோ என்று ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. அதாவது பாஜக பக்கம் சாய்வாரா என்பது மட்டும் தெரியல, ஆனால் ஏற்கனவே வந்து தேசிய கட்சியில் இணையணும் என்ற எண்ணமானது நடிகர் விஜய் அவர்களுக்கு இருந்திருக்குதுங்க. ஏன்னா காங்கிரஸ் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், நான் வந்து தமிழ்நாடு மாநில இளைஞர் அணி தலைவராக போஸ்டிங் கொடுங்க, நான் வந்து காங்கிரஸை வளர்க்கின்றேன், ஆட்சிப்பிடத்தை நாம் வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்திக்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சோனியா காந்தியும் சந்தித்தார், ராகுல் காந்தியும் சந்தித்தார். அவங்க தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த தருணத்தில் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் 36 வயசு ஆகி போயிட்டு இருந்ததா, 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இளைஞர் அணியில் வாய்ப்பு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுனால அந்த வாய்ப்பு தவறி விட்டது. அதுவும் இல்லாமல் சமீபத்தில் அவங்க தந்தையார் சந்திரசேகர் கிட்ட வந்து, என்னங்க நடிகர் விஜய் அவர்கள் பிஜேபியில் போய் சேர்றாராமே, செய்தி அடிப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது, நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் சாதியற்று மதமற்று நிறைய இளைஞர்களும் பின்தொடர்றாங்க, மதத்தை அடிப்படையாக வைத்து கட்சி நடத்துகின்ற பாஜகவில் போய் நடிகர் விஜய் அவர்கள் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கருத்து தெரிவித்தார். இந்த அரசியலுக்கே வராமல் அந்திம காலத்தை நடிகர் விஜய் அவர்கள் எழுதினாலும் எழுதுவார், ஒருபொழுதும் பாஜகவில் மட்டும் போய் சேரமாட்டார் அரசியல் வாழ்வுக்காக, அதனால் பாஜகவில் போய் சேர்வது தற்கொலைக்கு சமம் என்று கருத்து தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது இப்பயே இணையம் முழுவதும் பாஜக பக்கம் சாய்கின்றார் நடிகர் விஜய் அவர்கள் என்ற செய்தி வரணும், அதுக்கு முகாந்தரம் இருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருந்து கேட்டிங்கன்னா, இந்த நடிகர் விஜய் அவர்களுடைய பீஸ்ட் படத்தினுடைய முன்னோட்ட காட்சி ஒரு நாளைக்கு முன்பாக தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். திரையரங்க உரிமையாளர்கள்லாம் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அவங்க தியேட்டருக்கு முன்பாக ஓட்டினாங்க. ரசிகர்கள்லாம் ஒன்று கூடி ஆரவாரம் செய்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தலைவனாக தன்னுடைய வழிகாட்டியாக திரைப்படத்துறையில் இருக்கின்றவர்களைத்தானே தேடுறாங்க. அரசியல் களத்தில் ரத்தமும் சதையுமாக மக்களுடன் நின்று போராடுகின்ற பல தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழிகாட்டியாகவும் தன்னுடைய அரசியல் குருவாகவும் யாரும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. அப்படி மக்களுக்கு பின்னாடி நின்று நேரடியாக உதவுகின்றவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டால் நிஜ வாழ்க்கைக்கு அவங்க வந்துடுவாங்க, வாழ்க்கைனா என்னன்னு புரிந்து கொள்வாங்க, வாழ்க்கை என்பது போராட்டத்துக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள். திரைப்படத்தில் வருகின்ற ஒரு பாட்டுக்கு பிறகு ஓஹோன்னு வளர்ந்து விடுகின்றார்கள் பாருங்கள் பணக்காரர்களாக. அதே மாதிரி இவன் மட்டும் அரசியலுக்கு வந்தால் நம்ம ஓஹோன்னு வளர்ந்து விடுவோம் என்று சொல்லி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன் பின்னாடி போகிறாங்க. அதனால் பீஸ்ட் படத்தினுடைய முன்னோட்ட காட்சிக்கு இளைஞர்கள் வரவேற்பு தந்ததில் சந்தேகமே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த நடிகர் என்ற முறையில் யாருக்கு அதிகமான ரசிகர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அந்த விதத்திலும் ரசிகர் பட்டாளமானது இந்த பீஸ்ட் படத்தினுடைய முன்னோட்ட காட்சியை கொண்டாடுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, வாங்க அந்த செய்திக்கு போகலாம். இந்த மாதிரி இந்த படத்தினுடைய டீசரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருக்கின்ற பொழுது ஆடியோ லான்ச் பண்ணால் இன்னும் படமானது மக்கள் மத்தியில் போய் சேரும். அதுக்காக படம் வெளியாவதற்கு முன்பாக ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க. நம்ம நடிகர் விஜய் படம் பொறுத்த வரைக்கும்
எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் நடந்திருக்குது. அதே மாதிரி பீஸ்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களாம். ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்லாம் கிடையாது என்று சொல்லிவிட்டாங்களாம். ஏன்டா ஆடியோ லான்ச் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் அந்த செய்தியை படித்து பார்க்கின்ற பொழுது, தமிழகத்தில் திமுக ஆட்சி நடக்கிறது, ஆடியோ லான்ச்சின் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசி போடுறாரு, அவர் பேசுகிறாரோ இல்லையோ குட்டி கதை ஏதாவது ஒன்று சொல்லி போடுறாரு, அப்படியும் இல்லைன்னா நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்கிட்ட கேள்வியாக கேட்டுடுறாங்க அரசியல் தொடர்பாக, அதற்கு கருத்து தெரிவிச்சுறாரு. அந்த கருத்தானது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏற்கனவே வந்து நான் சன் பிக்சர்ஸ் ஆனது இந்த எதற்கும் துணிந்தவன் என்ற திரைப்படத்தை எடுத்து கையை சுட்டுக்குச்சு. சன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாத படமாக இருந்தாலும் விளம்பரம் பண்ணி ஏகத்துக்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் எதற்கும் துணிந்தவன் என்ற திரைப்படத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கவே முடியலை, கையை கடிச்சு பிடிச்சி. அதே மாதிரி பீஸ்ட் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அரசியல் பேச, அது மாநில அரசியலாக இருந்து அது திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்து, அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து பீஸ்ட் படத்துக்கும் ஏதாவது முட்டுக்கட்டு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாது. அதனால் ஆடியோ லான்ச் வேணா ஒன்று வேணாப்பா அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனமானது முடிவு செஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கம் அளித்திருக்குது, நாங்கள் யாருக்கும் பயந்துக்கிட்டு ஆடியோ லான்ச்சை பண்ணாமல் விடலை, நடிகர் விஜய் அவர்களுடைய முடிவின் காரணமாகத்தான் ஆடியோ லான்ச்சை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுச்சு. அப்படி ஆடியோ லான்ச்சின் போது அரசியலே பேசலன்னு வச்சுங்களேன், ஏய் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரப்போகிறேன் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாரியா, ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில் அரசியலை பற்றியே பேசலையா, இப்படி அரசியலே பேசாத மனுஷன் எப்படி அரசியலுக்கு வருவார், நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நடிகர் விஜய் மன்றத்தினர் வந்து தேர்தலில் நின்றாங்க செமையாக வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னீங்க, அதேமாதிரி நகராட்சி தேர்தலில் நின்றாங்க செமையாக வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் 2026 முன்பாக அரசியலுக்கு வந்துடுவார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் அரசியலே பேசாத நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டார் போல் இருக்குதுங்களே, ஒருவேளை திமுக நெருக்கடியோ இல்லை பாஜக நெருக்கடியோ தெரியல, அரசியல் பேசலை, இந்த நெருக்கடிக்கு மத்தியில் அவர் எங்கே கட்சி தொடங்க போகிறாரு, இன்றைய சூழ்நிலை பற்றிய கருத்து தெரிவிக்காத மனுஷன் அரசியலில் கட்சி தொடங்க போகிறாரா, நீங்கள் அவங்க பின்னாடி நிற்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எழுந்தாலும் எழும். அதனால் ஆடியோ லான்ச் இருந்தால் கண்டிப்பாக அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும், அந்த விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சை வந்து விஜய் அவர்கள் தவிர்த்துட்டார். இரண்டாவது 2026 கட்சி தொடங்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நடிகர் விஜய் இருப்பதனால் நடிகை விஜய் அவர்களுக்கு வந்து படம் எடுத்து நாமளே ப்ரொமோஷன் கொடுக்குறோம், அதோடு போச்சுன்னா ஆடியோ லான்ச் என்ற முறையில் நாமே வந்து நடிகர் விஜய் அவர்களை வளர்த்து விடக்கூடாது. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு டப்பு கொடுப்பாரோ இல்லையோ ஆளுங்கட்சிக்கு தான் டப்பு கொடுப்பாரு, அதனால் அவரை பெருமைப்பட வைக்கின்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்திட வேண்டாம், அது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எரிச்சலை தந்தாலும் தரும் அப்படின்றதுக்காகவும் இந்த பீஸ்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை அவங்க நடத்தாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு அந்த செய்தி ஒரு பகுதி சொல்லுகின்ற போது, இன்னொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பயந்து தான்பா இந்த ஆடியோ லான்ச்சே விடலை, அதுவும் இல்லாமல் சமீப காலமாக நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் சாய்ந்திருப்பது போல தெரியுது, ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி பற்றி பேசினார், அந்த தருணத்தில் பாஜக கோபம் அடைந்து அவர் வீட்டில் ரெய்டு விட்டாங்க, ரெய்டு விடுகின்ற போது அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர்கள் கேஸ் சிலிண்டரில் 6 சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா லிக்விட் கோல்டு இருந்து தான், அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமான பணங்கள் பிடிக்கப்பட்டதான், நிறைய ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றப்பட்டதான். பொதுவாக எந்த ஒரு நடிகர் வீட்லேயும் வந்து வருமான வரி சோதனை செய்வதே கிடையாது, அதனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுறதுதான் வரி, அவங்கள யாரும் கேட்க போகிறது கிடையாது, நடிகர் மீது கை வைத்தால் ஓட்டு போயிடும் என்பது அவங்களுடைய எண்ணம். அதனால் எல்லா நடிகரும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு சில பேர் சரியாக காட்டுவாங்க, சில பேர் கணக்கு சரியாக காட்ட மாட்டாங்க, அதே மாதிரி சம்பாரித்து வச்சு இந்த சொத்தும் பார்த்திங்கன்னா மறைக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க. அரசியல்வாதி மாதிரி பார்த்திங்கன்னா ஐயோயோ அந்த ஆட்சி வந்தால் அள்ளிமுடும், இந்த ஆட்சி வந்தால் பிடிச்சிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ முதலீடு பண்ணி மறைச்சி வச்சுருப்பாங்க, ரெய்டு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க முடியாது, நிறைய பினாமிகள் இருப்பாங்க. ஆனால் நடிகர்களுக்கு அந்த அவசியமே கிடையாது, அதனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நியாயமாக வரி கட்டிட்டு வரணும், யார் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு நடத்த போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துட்டாரா, அதனால தான் வருமானத்துறையானது அதிரடியாக போய் நடிகர் விஜய் வீட்டில் ரெய்டு பண்ண அத்தனையும் சிக்கிக்கிச்சான், அத்தனையும் சிக்கி கொண்ட பிறகு இன்னும் பல விஷயங்கள் முடங்கியே கிடக்கிறது தான். இந்த ரெய்டு நடக்கின்ற போது நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்தார், அங்கே அமலாக்கத்துறையானது அதிரடியாக சென்றது, நடிகர் விஜய் காரில் கூட அவரை ஏற்றிக்கொள்ளாமல்
அமலாக்கத்துறை தன்னுடைய கார்லேயே ஏற்றிக்கொண்டு நேராக வீட்டுக்கு வந்து ரெய்டு நடத்தி முடித்தாங்க. அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஆடிப்போய் தான் இருக்கின்றார். அந்த தருணத்தில் பல பிக் இஷ்யூஸ்லாம் போச்சு. அந்த பிக் இஷ்யூஸுக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களால் நிதியுதவி அளிக்க முடியல. ஏன்னா நிறைய பணமானது முடக்கப்பட்டு இருந்தது அப்படின்ற ஒரு நிகழ்வு கூட இருந்தது. கொரோனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்க முடியலை. அதே மாதிரி அனிதா விஷயம் என்று நினைக்கிறேன், அந்த தருணத்தில் நிதி உதவி கொடுக்கணும், அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. பிறகு யாரிடமோ கடன் வாங்கியெல்லாம் அந்த நிதியை கொடுத்ததாக வேற சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கமானது சிக்கலை ஏற்படுத்தி விட்டது. இப்போது பீஸ்ட் படம் வெளியாகுது அப்படின்றதுக்காக போய் ஆடியோ லான்ச்சில் ஏதாவது அரசியல் கருத்தை தெரிவித்து இந்த படத்துக்கும் சிக்கல் வந்து மீண்டும் வருமான வரித்துறையானது சோதனை பண்ணி நிறைய முடிக்கிருக்கு. அது கைக்கு வராமல் ஏற்கனவே இருக்குது. இப்போ இருப்பதையும் ஏதாவது முடிக்கப்பட்டாங்கன்னா அரசியலுக்கு வேற வரப்போகிறோம். அரசியலுக்கு வரணும்னா எவ்வளோ பணம் தேவைன்னு நல்லா தெரியும். அதுவும் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவங்க பின்னாடி இளைஞர்கள் தான் இருக்காங்க. அந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாதங்க. வேலை வெட்டிக்கு போகலன்னா கையில் காசு இருக்காது. இப்படி இருக்கின்ற தருணத்தில் அவங்கெல்லாம் நம்பி போஸ்ட் ஓட்டுங்க, என்னுடைய பேரை வந்து பார்த்தா ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா கையில் காசு இல்லையே தலைவா அப்படின்னு கை விரிப்பாங்க. அதனால் அரசியலுக்கு வந்தால் நம்ம தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏற்கனவே நம்முடைய நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் வந்து இறங்கி கையில் காசு இல்லாமல் இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. அவர் காசு எல்லாத்தையும் தொலைச்சி போட்டு அந்தால் நேர்மையாக இருந்தார்னு வச்சுங்களேன். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் அந்தளவுக்கு நேர்மையாக இல்லை என்பது தான் அந்த வருமான வரி சோதனையானது நமக்கு தெரிவிக்குது. இந்த மாதிரி 2026க்குள்ளாக அரசியலுக்கு வருகின்ற போது ரெய்டு கீழுன்னு வந்து ஒரு நெருக்கடி இருந்தால் அவர் பெயர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற சொத்தை ஏற்கனவே அள்ளிமுட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சத்தையும் அள்ளிமுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்பதுக்காகத்தான் இந்த ஆடியோ லான்ச்சே வேணாப்பா அப்படின்னு வந்து நடிகர் விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனையும் தாண்டி நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்வதற்கான இன்னொரு காரணம் கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை போய் சந்தித்தார் இல்லையா நடிகர் விஜய் அவர்கள், ரங்கசாமி மூலமாகத்தான் நடிகர் விஜய் அவர்களை வந்து பாஜக அணுகுகிறதா. அதாவது நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்களை போய் சந்தித்தார். விஜய்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க என்பதை பற்றி விளக்கம் அளிக்கக்கூடியவர் ரங்கசாமி முதலமைச்சர் அவர்கள் தானே. ஆனால் ரங்கசாமி முதலமைச்சர் அவர்களோ நடிகர் விஜய் அவர்களோ சந்தித்த விஷயத்தை பற்றி பிஜேபி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற நமச்சிவாயம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து கருத்து தெரிவிக்கின்றார். அரசியல் தொடர்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களோ நடிகர் விஜய் அவர்களோ ஒன்றுமே பேசலைங்க. ஜென்ரலாக வந்து படப்பிடிப்புக்கு வந்தார், அதெல்லாம் சந்தித்தார், மற்றபடி ஆன்மீக விஷயங்கள் பற்றி பேசினாங்க அப்படின்னு நமச்சிவாயம் அவர்கள் ஒரு வரியில் முடிச்சிட்டார். ஸோ ரங்கசாமி அவர்கள் வந்து விளக்கம் அளிக்க வேண்டியது, நமச்சிவாயம் அவர்கள் ஏன் விளக்கம் அளித்தார், இதிலிருந்து பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை அழைச்சிக்கிட்டு வராங்களாம், அதனால் அண்ணாமலைக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வருகின்ற பொழுது பார்க்கலாம். அப்படி இல்லை என்றால் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்றும் சொல்லி போட்டார். ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு பாஜக சார்பாக தந்துட்டு நான் போய் விவசாயம் பார்க்க போகிறேன், அதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி போட்டார். ரெண்டாவது பாருங்க, தொடர்ச்சியாக திமுக பற்றி விமர்சனம் செய்து கொண்டே அண்ணாமலை இருந்தார் என்றால் மத்தியில் இருக்கின்ற பாஜக அவர் பதவியை பிடுங்கிடும். அண்ணாமலையுடைய பதவி போன என்பதற்காகத்தான் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் குத்தி குத்தி விடுறாங்க. அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கின்றாரு. இப்படியே பேசிகிட்டே இருந்தார்னா கூடிய விரைவில் அவருடைய பதவியானது பிடுங்கப்படும் அப்படின்னு திமுகவுடைய அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலளிக்கின்ற பொழுது சொல்லிவிட்டார், பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் தலைவருக்கு பதவிக்கு வரமாட்டாங்க, மாறி மாறி தான் வருவாங்க. அந்த விதத்தில் பாஜகவில் யார் தலைவராக இருந்தாலும் அவங்களுடைய தலைவர் பதவி என்பது பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லை என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆர்.எஸ். பாரதி சொன்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் நினைக்கின்றவங்களாம் வந்து பாஜகவுக்கு தான் வரணும். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா தான் அடுத்ததாக புதிய புதிய தலைவர்கள் பாஜகவுக்கு கிடைப்பாங்க. அந்த விதத்தில் என்னுடைய தலைவர் பதவி என்னுடைய பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், அவங்கள யாராவது ஒருத்தர் தலைவராக வரலாம், இல்லை புதுசாக இணையறீங்க பாருங்கள் நீங்கள் தலைவராக வரலாம். இப்படி புதிய புதிய தலைவர்கள் வருகின்ற பொழுதுதான் பாஜக வந்து பார்த்திங்கன்னா கருத்து சுதந்திரமும் ஜனநாயகமும் அப்படியே வாழும். அதனால தான் பாஜகவில் பொறுத்த வரைக்கும் சித்தாந்தமும் கட்சி மட்டும்தான் முக்கியம், யார் தலைவராக இருக்காங்க என்பதை பற்றியான துதிப்பாடலும் கிடையாது, ஒருத்தரை முன்னிறுத்தியும் நாங்கள் அரசியல் பண்ணுறது கிடையாது. அதனால் தலைவர் பதவி போனால் பரவாயில்ல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டார். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் ரங்கசாமி மூலமாக பாஜகவுக்கு அழைத்து வரப்பட்டால்
அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியை விட்டுக் கொடுப்பதில் சந்தேகம் இல்லை என்றும் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நான் முதலமைச்சரை உருவாக்குவேன் என்று சொன்னதன் காரணம், ஒருவேளை நடிகர் விஜய் அவர்கள் பிஜேபியில் இணைந்தால், ஏற்கனவே ஒரு மாசு கூட்டம் பாஜகவும் நல்லா வளர்ந்துட்டு வருது, இந்த மாதிரி ரெண்டு காம்பினேஷனும் சேர்ந்தால் 2026 ஆட்சியை பிடிக்கலாம், 2026 முதல்வர் வேட்பாளர் நடிகர் விஜயா கூட இருக்கலாம், புரியுதுங்களா? எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம், நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே, என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமே, என்ன சொல்கிறதுங்க? உங்களுடைய மேலான கருத்தையும் சொல்லுங்கள். இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.